குடி குடியிருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பு ஹிஸ்டியை பற்றி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு அதாவது ஜூன் டுவெண்ட்டி டூ தளபதி பர்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு தலைப்பு ஹிஸ்ட்ரி அப்டேட் இருக்கான் அது என்ன அப்டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இப்போ தெரியல பட் அது ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மோஷன் போஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அண்ட் லாக்டவுனை வர கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக்கில் சுச்சுவேஷன் இன்னும் பெட்டராகவே ஆகிடும் அதனால டெஃபினெட்டாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடையாக இருக்கிறது கொரோனா கேசஸ் நிறையா இருக்கிற காரணம் தான் என கேசஸ் நிறையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணால் இந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்க எல்லாரும்

எவ்வளோ கன்ஸ் ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை பெரிய கேங்ஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதே சமயம் கொள்ளையடிக்க போகிறவங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் படத்தோட கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கதை ஷாப்பிங் மால்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியும் நியூஸ் வந்துச்சு ஸோ தங்கத்தை கொள்ளையடிக்கிறப்போ அந்த பில்டிங்கை சுற்றி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிச்சுன்னா ஆப்வியஸ்லி இவங்க உள்ள மாட்டிக்கிட்டு கதை அங்கேயே நகர்ற மாதிரி இருக்கும் தென் ஜார்ஜாவில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்த சீன்ஸும் பாத்தீங்கன்னா கார் சேசிங் சீன்ஸ் தான் ஸோ ஃபைனலாக கோல்டை கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போகும்போது நடக்கிற சேசிங் சீன்ஸை போயிட்டு ஜார்ஜாவில் ஷூட் பண்ணியிருக்கலாம் அண்ட் இப்போ யோகி பாபு அவர்களுக்கும் ஃபுல் லென்த் கேரக்டர்னா மொத்தம் எத்தனை பேர் கொள்ளையடிக்க போகிறாங்களோ வே படம் புல்லா வருவாங்க சோ யோகி அதுல ஒருத்தராக இருக்கும்போது கண்டிப்பாக அவரும் படம் ஃபுல்லாக தான் வருவார் ஸோ இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா சின்ன சின்ன அப்டேட்ஸுமே ஹீஸ்ட் ஜானர் ஃபிலிம்க்கு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இமேஜினேஷன் தான் ஸோ படத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஜஸ்ட் எனக்கு தோணுதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி சேனல இருக்குன்னு தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா படத்தில் காமெடி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் இதை யாரும் சொல்லாமலே நமக்கு தெரியும் நான் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் தலைபதி நான் கான்ஃபிடென்ட்டாக எதிர்பார்த்திருக்கிறது காமெடி தான்